தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா கடிதம் அளித்திருக்கிறார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியை முறித்துள்ள நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது பாஜகவுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நிதிஷ்குமார் தற்போது ஆர்ஜேடியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறார். இதற்காக தற்போது ஆளுநரை அவருடைய மாளிகையில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஆளுநர் பாபு சௌஹானிடம் நிதிஷ்குமார் ராஜினாமா கடிதம் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையில் 11 மணி அளவில் நிதிஷ்குமார் தனது கட்சி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதே போன்று ஆர்ஜேடி கட்சியும் தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தியது. அதன் பிறகு ஆர்ஜேடி ஜேடியு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போது ஐக்கிய ஜனதாதளத்துக்கு 43 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆர்ஜேடி கட்சியை பொறுத்தளவில் 79 பேர் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 16 பேரும் இடதுசாரி கட்சிகளுக்கு 14 பேரும் இருக்கிறார்கள். இப்படியாக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 160 பேருடைய ஆதரவுடன் மீண்டும் நிதிஷ்குமார் புதிய கூட்டணியோடு ஆட்சி அமைக்கிறார். ஏற்கனவே 2015 இதே போன்ற ஒரு கூட்டணியை பாஜக அதாவது பீகாரில் ஆட்சி அமைத்திருந்தது. மீண்டும் அதே கூட்டணியை ஆட்சி அமைக்க தற்போது திட்டமிட்டிருக்கிறார். பாஜகவுடன் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே அக்னிபத் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் ஐக்கிய ஜனதாதளம் குறிப்பாக நிதிஷ்குமார் கட்சிக்கும் பாஜகவுமிடையே தொடர்ந்து இருந்து வந்த மோதலை தொடர்ந்துதான் தற்போது பிளவுபட்டு தற்போது பாஜக கூட்டணி உடைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆளுநரை சந்தித்து தற்போது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அடுத்த கட்டமாக ஆர்ஜேடி கட்சியினுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை நிதிஷ்குமார் எடுப்பிருப்பார் என்று தெரிகிறது. ஆர்ஜேடி கட்சியினுடைய அதாவது தேசிய ஆதரவுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கவும் நிதிஷ்குமார் திட்டமிட்டிருப்பதாகவும் பீகாரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. அசோக், உங்களது அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியை முறித்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.